வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னா ராசிபுரம் பிரிவு ரோடுல இருக்கிறோம். அந்த ராசிபுரம் பிரிவு ரோட்ல ஒரு புதிய மேம்பாலம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த மேம்பாலம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்கு, அந்த காட்சிகள் தான் பாக்குறோம். இப்போ வந்து வண்டிகளை வந்து இந்த மேம்பாலத்துல போறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. பின்னாடி தெரியுது பாத்தீங்க, எவ்வளவு அழகா அந்த மேம்பாலம் போயிட்டு இருக்குது. இந்த மேம்பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இருபக்கமும் தார் சாலை அமைத்து அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி எல்லாத்தையும் அந்த அந்த பணிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாலத்தின் வேலை இன்னும் முழுசாக முடிவடையில், ஆனாலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த பாலத்தில் பயணிகள் வந்து வண்டிகளை அனுமதிக்கிறாங்க. இதை தெரியுது பாருங்கள், நம்ம ராசிபுரம் ஏடிசி டிப்போ தெரியுது. அதுக்காக ராசிபுரம் புரியுது. அது கீழே இருக்கிற அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு நம்ம பார்க்கலாம். இதுதாங்க நம்ம ராசிபுரம் சேலம் பிரி ரோட்டில் அமைந்திருக்கிற ஒரு புதிய மேம்பாலம். கண்டிப்பாக இது ராசிபுரத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராசிபுரம் பகுதி வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த மேம்பாலம் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்குது. எந்த விதமான மாற்றுக்கிறது வாங்க இந்த பாலத்தை தொடர்ந்து சுற்றி பார்க்கலாம். மேம்பாலம் கட்டுவதற்கு முன்னாடி இந்த இடத்துல பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதனால் வந்து போக்குவரத்து ரொம்ப நேரம் தடைப்பட்டு வண்டிகள்லாம் நிறைய நேரம் நின்றுட்டுருக்கிற காட்சிகளை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். இப்போது அந்த இடத்துல பாலம் கட்டினதுனால எந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அழகாக அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு இது மிக மிக உதவியாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.